Good evening, everybody. We and praise be to God. We welcome you all for this evening meeting. We are going to open this meeting with prayer. Brother Bibin Thomas will be leading us in prayer. And after that, we'll be singing a song. We are all very glad and happy to have each and every one of you for this evening meeting. And after Brother Bibin lead us in prayer, we will sing a song. Brother John Amalraj, and lead us in prayer. Nam jabikalam. துதிரமதில வாசமா இருப்பவரே தேவரே ராஜதே ராஜனே எட்டு மீட்டர் மாறாத தேவனாடே இந்த மாலை வேலை கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றிய செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேலையிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாக எங்களை ஒன்றிணைந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றிய செலுத்துகிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுக்க போகிற தேவதாசன் ஆண்டவரே ஸ்பர்ஜன் அண்ணனுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவள் மறைத்து அவள் வார்த்தை மூலமாக நீங்கள் உள்ளத்தில் நீ பேசும்படி கிருபையை பாராட்டியலுமா ஆண்டவரே. ஆண்டவரே பங்கு பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய விசுவாசியை ஏற்ற வேளையிலே அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறதுக்காக நீ கிருபையை பாராட்டியலும் ஆண்டவரே. அந்த மாதிரி எந்த ஒரு தடைகளும் வராதபடி அந்த ஆண்டவரே இந்த கூட்டமானது குடும்பமாக நடைபெறத்துக்கு நீ கிருபையை பாராட்டிடும். இந்த சிறு ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏறெடுத்து படிக்கிறோம் எங்கள் நம்பி நல்ல பிதாவே. We're going to sing a Tamil song. Yesuvin pinnal naan selven thirumbi paakamaten. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள்
Once again, we welcome each and every one of you who have joined for this evening program. We are very glad and happy to have Brother Spurgeon Bose from Manikpakkam Assembly with us to share the Word of God. And he'll be speaking to us. I thank you, Brother Spurgeon, for joining with us. So over to you directly. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்படியான ஒரு தருணத்தை தேவன் உருவாக்கி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நாளில காலேபினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த காலேப்பை குறித்ததான பாடத்தை என்னாகமோ புஸ்தகம் 13:14 அதே போல யோசுவாவினுடைய புஸ்தகம் 14:14 இந்த 3 இருந்துதான் நாம் காலேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சில குறிப்புகளை படிக்கப் போகிறோம். இந்த காலேப்பினுடைய வாழ்க்கை குறிப்பை நாம் படிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தரை முழுமையாய் பின்பற்றுவதற்கான ஒரு சவாலாக காலேப்பினுடைய வாழ்க்கை இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காலேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறது எல்லாம் அவர் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். இதுதான் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்கு முன்பதாக வைக்கக்கூடிய ஒரு சவாலாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே இந்த காலேப்பை குறித்து 6 பரிசுத்த ஆவியானவர் குறிப்பு வைத்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பிலே Caleb followed the Lord fully or wholeheartedly என்கிறதான மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழிலே உத்தமமாய் பின்பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தினுடைய அர்த்தத்திலே பார்க்கும் பொழுது அவர் முழுமையாய் பின்பற்றினார். ரோம கத்தோலிக்கருடைய அந்த மொழிபெயர்ப்பிலே Caleb முற்றிலுமாய் கர்த்தரை பின்பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6 குறிப்புகளை நான் இங்கே உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். என்னாகமோ புஸ்தகம் 14:24 32:11 உபாகமோ புஸ்தகம் 1:36 யோசுவாவினுடைய புஸ்தகம் 14:8 9 அதே போல 14 இந்த 6 பரிசுத்த ஆவியானவர் காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை நாம் படிக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த காலேப்பை குறித்து 3 சாட்சி கொடுத்துள்ளார்கள்.
யார் யார் என்பதை நாம் இப்பொழுது விளக்கமாக படிக்க போகிறோம். மூன்று நபர்கள் காலேபினுடைய வாழ்க்கை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது காலேப் தன்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். யோசுவாவினுடைய புஸ்தகம் 14:8 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமத்தில் யோசுவாவினுடைய புஸ்தகம் 14:8 அங்கே காலேப் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இப்ப காலேப் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 600,000 புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். இப்பொழுது வனாந்திரத்தின் வழியாய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது காதேஷ் பர்னேயா என்கிறதான இடத்திலே வரக்கூடிய சம்பவத்திலேதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப அந்த இடத்திலே அவங்க எல்லாரும் ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். ஆனால் நானோ கர்த்தரை என்ன செய்தேன் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் முழுமையாய் முற்றிலுமாய் பின்பற்றினேன் என்று சொல்கிறார். இப்ப காலேப் இந்த சாட்சியை சொல்லும் பொழுது எத்தனை வயசு அப்படின்னு சொன்னா 85 ஆகிறது. காலேப் அந்த உளவு பார்க்கும்படியாய் போனதான அந்த நாட்களிலே அவருக்கு இருந்த வயசு 40. நீங்கள் அதிலே 7 வாசித்து பார்த்தீர்களானால், எனக்கு 40 என்று சொல்லி காலேப் சொல்லுகிறார். அதே 10 வரும் பொழுது, இப்பொழுது 45 ஆயிற்று, இதோ இன்று நான் 85 உள்ளவன். அப்ப காலேப் எத்தனை வருஷம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார் என்பதை இந்த வசன குறிப்புகள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 45 காலம் கர்த்தரை என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், உத்தமமாய் அல்லது முழுமையாய் முற்றிலுமாய் பின்பற்றி இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நாம் நம்மை குறித்து சில சமயங்களிலே சாட்சி சொல்லும் பொழுது அதை ஒரு பெருமையாக மற்றவர்கள் நினைக்கலாம். இப்ப காலேப் இங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா கூட, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். காலேப் தன்னை உயர்த்துவதற்காக அவர் சொல்லவில்லை, தன்னுடைய உண்மையான பின்பற்றுதலை, கர்த்தரை அவர் முழுமையாய் பின்பற்றினதை ஒரு சாட்சியாக அவர் சொல்கிறார். ஆக காலேப் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். எத்தனை வருஷம்? 45 காலம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதாக சொல்கிறார். இரண்டாவதாக காலேப்பை குறித்து மோசே சாட்சி சொல்கிறதை நாம் யோசுவாவினுடைய புஸ்தகம் 14:9 பார்க்கிறோம். அங்கே நம்ம வாசிக்கலாம், யோசுவாவினுடைய புஸ்தகம் 14:9. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். மோசே மிகப்பெரிய ஒரு தலைவர், தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவர், லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவ மனிதன். இந்த காலேப்பினுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து அவரை குறித்ததான சாட்சியை தான் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நம்ம இங்க வாசிச்சோம், என் தேவனாகிய கர்த்தரை. காலேப் அவர் சொன்னது மட்டுமல்ல, மோசே தன்னுடைய தேவன் அப்படிங்கிற ஒரு நிலையில சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே. எவ்வளவு ஒரு நல்ல சாட்சி பாருங்க. தேவனுடைய மனிதன் இந்த காலேப்பினுடைய வாழ்க்கை குறித்து சாட்சி சொல்றாரு, நீ உத்தமமாய் பின்பற்றி வந்தாய். காலேப் தன் வாழ்க்கை குறித்து என்ன சொன்னாரோ அதே சாட்சியை தான் மோசேயும் சொல்கிறார். மூன்றாவதாக ஒரு நபர் காலேப்பை குறித்து சாட்சி சொல்கிறார். அது யார் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய தேவன். என்னாகம புஸ்தகம் 14:24 திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகம புஸ்தகம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். இப்ப தேவாதி தேவன், மனிதனுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறியக்கூடிய தெய்வம், எபிரேயர்களுடைய நிருபத்திலே எபிரேய எழுத்தாளர் சொல்லும் பொழுது, தேவன் எல்லா நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக அவருடைய சிருஷ்டிகளுக்கு ஒன்றும் மறைவாய் இருக்கவில்லை.
எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது என்று சொல்லி தேவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்ப மிக துல்லியமாக மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் இப்ப காலேப்பை குறித்து என்ன சாட்சி சொல்கிறார் என்பதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் தாசனாகிய காலேப் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலே. காலேப் சொல்லும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். மோசே சொல்லும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நீ உத்தமமாய் பின்பற்றினாய். இப்ப தேவன் சாட்சி சொல்லும் பொழுதும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த மூன்று நபர்களுடைய சாட்சி அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கிறது. என்னன்னா, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தவர்கள், என்னை உத்தமமாய் பின்பற்றினவர் என்று சொல்லி தேவன் சாட்சி கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நம்மை குறித்ததான சாட்சி எப்படி இருக்கிறது? நாம நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும்? பல சமயங்களிலே நாம பெருமைப்பட்டுக்கிறோம். என்னன்னு சொன்னா, நான் இந்த சகோதர சபையிலே பிறந்து வளர்ந்தவர்கள், 40 வருஷம் 50 வருஷமா நான் சபைக்கு போகிறேன், 70 வருஷமா நான் சபைக்கு போகிறேன் என்றெல்லாம் நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். நல்லது. ஆனால் எத்தனை வருஷம் சபைக்கு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல தேவனுக்கு. இத்தனை வருடகாலமாய் நாம் சபைக்கு போகிறோம், வேதத்தை கையில் வைத்திருக்கிறோம், கூட்டங்களிலே கலந்து கொள்கிறோம், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறோமா அல்லது வெறும் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நம்மை குறித்து நாம் என்ன சாட்சி சொல்ல முடியும்? காலை இப்ப சொன்னாரு, 45 ஆண்டுகள் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்திருக்கிறேன், முழுமையாய் பின்பற்றி வந்திருக்கிறேன், அரைகுறையாக நான் பின்பற்றல, முழு மனதோடு முழுமையாய் முற்றிலுமாய் நான் பின்பற்றி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் கழிந்திருக்கிறது? கர்த்தரை பின்பற்றி இருக்கிறோம், அதிலே மாற்றமே இல்லை. ஆனால் கேள்வி, இந்த சாயங்கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி, உத்தமமாய் பின்பற்றி வந்திருக்கிறோமா, முழுமையாய் பின்பற்றி வந்திருக்கிறோமா? இதைத்தான் அவர் நம்மிடத்திலே கேட்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய நம்மை குறித்து மற்ற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய சாட்சி என்னவாக இருக்கும்? நம்முடைய அயலகத்தார் சொல்லக்கூடிய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையை துல்லியமாக அறிந்திருக்கிற தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்வார், இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்ததாக, இந்த விஷயத்தை நான் உங்களுடைய சிந்தனைக்காக விட்டு விடுகிறேன். அடுத்ததாக, இந்த காலே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றதற்கான காரணம் என்ன? காலேப்பும் சொல்றாரு, மோசேயும் சொல்றாரு, தேவனும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முழுமையா என்னை பின்பற்றி வந்தார் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல சாட்சியை அவர்கள் பெற்றதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்பொழுது பார்க்க போகிறோம். நமக்கு இந்த எண்ணாமு புஸ்தகம் 13:14 நீங்க வீட்டில இன்றைக்கு இரவிலும் நாளைக்கு காலையிலையும் நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எண்ணாமு புஸ்தகம் 13:13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மோசே ஒவ்வொரு குலத்திலும் அல்லது ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒவ்வொரு தலைவர்களை தெரிந்தெடுக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போய் சுற்றி பார்ப்பதற்காக. நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே வேவு பார்ப்பதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இன்றைக்கு உள்ள தமிழிலே அதை சொல்ல வேண்டுமானால், அந்த நாட்டை உளவு பார்ப்பதற்காக மோசே என்ன செய்யறாரு, இந்த 12 பேரை ஏற்படுத்துகிறார். இந்த 12 பேர்லதான் ஒரு மனிதன் காலேப், இன்னொருவர் யோசுவாவும் இருக்கிறார். இப்ப இந்த 12 பேரையும் வேவு பார்க்கும்படியாய், உளவு பார்க்கும்படியாய் அனுப்புறார். எதுக்கு அனுப்புறார் அப்படின்னு சொன்னா, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அது செழிப்பானதா, அதிலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நாம் யுத்தம் செய்ய போகும் பொழுது அங்கே எப்படி அதை செய்யலாம் என்கிற ஒரு உளவு பார்க்கும்படியாக இந்த 12 பேரை என்ன செய்யறாரு, அவர் அனுப்பி வைக்கிறார். சொல்ல போனா இந்த 12 பேரு உளவுத்துறையில இருக்கிறாங்க. இப்ப இந்த உளவுத்துறையில இருக்கக்கூடிய இந்த 12 பேரும் அந்த தேசத்தை என்ன செஞ்சாங்க, உளவு பார்க்கும்படியாய் போனார்கள். எத்தனை நாட்கள் போனாங்க? பைபிள்ல படிக்கிறோம், 40 நாட்கள் அவங்க போய் உளவு பார்க்கிறாங்க. இப்படி உளவு பார்க்கும் பொழுது இவர்கள் அநேக விஷயங்களை பார்க்கிறார்கள். இந்த 12 பேரும் எல்லா விஷயங்களையும் அங்கே என்ன செய்யறாங்க, பார்க்கிறார்கள்.
அப்படி பார்த்துட்டு மோசே சொல்லி இருந்தாரு, நீங்க அங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது சில சீசனல் ஃப்ரூட்ஸ், இந்த காலத்துல சில கனிகள் இருக்கும், அதெல்லாம் என்ன செய்யுங்க நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார். அப்ப இவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாக இருக்கிறது, செழிப்பான ஒரு தேசமாக இருக்கிறது, அநேக விஷயங்களை பார்த்தார்கள். அங்க இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம போய் மோசேயின் இடத்துல சொல்லலாம் என்று சொல்லி இந்த 12 பேரும் 40 நாட்கள் உழவு பார்த்து விட்டு திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த பிற்பாடு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஜனங்களை எல்லாம் அமர்த்தி வைத்து, அதாவது ஜனங்களை முன்பதாக உட்கார வைத்து, இப்ப அவங்களுடைய ரிப்போர்ட்ட கொடுக்கறாங்க, அறிக்கை கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்கன்னு சொன்னா, இந்த 12 பேர்ல 10 பேரு ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க, 2 பேர் வேற ஒரு நிலையிலே அறிக்கை கொடுக்கிறார்கள். இந்த 10 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் அவங்க போயிட்டு வந்த தேசம் நல்ல தேசம்னு சொன்னாங்க, அங்க எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்ல பழங்கள் இருந்தது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம போய் அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, நம்ம தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள் இந்த 10 பேரும் சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, அங்கே ராட்சதர்களை கண்டோம், அங்கே மிகவும் பலமுள்ள ஒரு மனிதர்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அது ஒரு பெரிய அரணிப்பான பட்டணம், அந்த தேசத்தை நம்ம போய் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது, நம்ம போய் அந்த தேசத்தை யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது, நம்ம மடிந்து போய்விடுவோம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை கேட்ட அந்த நேரத்துல காலேப் எழுந்து சொல்கிறாரு, அந்த யோசுவாவும் காலேப்பும் ஒரு செய்தி தான் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க. அதுல மிக முக்கியமாக காலேப் சொல்கிற விஷயத்தை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். காலேப் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, நீங்க யாரும் புலம்ப வேண்டாம், அழுக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், நம்ம போய் எளிதாக அந்த தேசத்தை என்ன செய்யலாம், சுதந்திரிக்கலாம் என்று சொல்லுகிறார். நீங்க என்ன புஸ்தகம் 13 அதிகாரம் 30 வசனத்தை வாசி பாருங்க, என்னாகமும் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். என்ன சொல்றாரு பாருங்க, இந்த 10 பேரும் அங்கதான் போயிட்டு வந்தாங்க, காலேப்பும் அவர்களோட தான் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆனால் காலேப் சொல்கிறதை பாருங்கள், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உடனே அந்த 10 பேர் என்ன சொல்றாங்களா, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் வந்த அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்புறம் சொல்றாங்க 32-33 வசனங்கள்ல, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்பு செய்தார்கள் வாசிக்கிறோம். இப்ப இந்த 10 பேர் சொன்ன செய்தி என்ன செய்தியா, துர்ச்செய்தி, தவறான செய்தி, தவறான அறிக்கை. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் சொன்னதான செய்தி நல்ல செய்தி, அவர்கள் உண்மையை சொன்னார்கள், அதைத்தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான தவறு என்ன என்பதைத்தான் நம்ம இந்த அதிகாரங்களில எல்லாம் பார்க்க முடியும். இப்ப இந்த நேரத்துல இவங்க இப்படி ரிப்போர்ட் கொடுத்த உடனே இந்த 10 பேர் சொன்ன ரிப்போர்ட்டை தான் ஜனங்கள் எல்லாரும் நம்பினார்கள். இப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இதை கேட்ட எல்லாரும் மனம் உடைந்து அழுகிறாங்க. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா 14:1 வசனத்துல வாசிக்கும் பொழுது, சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எதற்காக, ஐயோ நம்ம இப்போ வனாந்தரத்திலே அழிய போகிறோமே என்கிறதான ஒரு பயத்திலே அவர்கள் என்ன செய்யறாங்க, கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அடுத்ததாக நம்ம வாசிக்கும் பொழுது, ராம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள், நைட்டு ஃபுல்லா அழுதுட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செய்தார்கள் என்று சொன்னா, முறுமுறுத்தார்கள். நியாயமா பார்த்தா தேவனை முறுமுறுக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு
அங்கே கீழே வாசிக்கும் போது அவர்கள் தேவனை கோபப்படுத்தும்படியா பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமாயிருந்திருக்கும். சரி, அங்க விட்டுட்டீங்க, இந்த வனாந்திரத்துல செத்துட்டா கூட நல்லதுதான். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளையும் பிள்ளைகளையும் கொள்ளையாகும்படிக்கா கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? இப்ப பாருங்க, கர்த்தரை கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? நாங்க எகிப்துல இருந்திருந்தா கூட பரவாயில்லைங்க, இல்ல எகிப்துல செத்து போயிருந்தா கூட பரவாயில்லை, இல்ல இந்த வனாந்திரத்துல செத்தா கூட பரவாயில்லை. இப்ப நாங்க எங்களுடைய மனைவிமார் இருக்கிறாங்க, எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாரும் இப்ப வெட்ட போறாங்களே, இந்த பட்டயத்துல நாங்கெல்லாம் சாகணுமா அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கிற நேரத்துல ஏங்க இந்த தேவன் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி தேவனை குறை கூறினார்கள், தேவனை கோபப்படுத்தினார்கள். ஆனா காலேப்பும் யோசுவாவும் அப்படி யோசிக்கல. காலேப்பும் யோசுவாவும் அவங்க காலேப் மிக தெளிவா சொன்னாரு, ஐயோ ரொம்ப எளிதாய் போய் ஜெயிக்கலாம், கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார், கர்த்தருக்கு சித்தமா இருக்குமானால் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படிலாம் சொல்லும் போது கூட இந்த ஜனங்கள் யாரும் கேட்கறதா இல்லை. அவங்க சொன்னாங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசினாங்க. என்ன பேசினாங்க? நாங்க எகிப்துல செத்து இருந்தா கூட பரவாயில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எகிப்துல யாருங்க தேவனை நோக்கி கத்தினது? யார் தேவனை நோக்கி கூக்குரலிட்டது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே நாங்கள் கொடுமையை அனுபவிக்கிறோம், தேவன் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி கதறினார்கள். அந்த சத்தத்தை தேவன் கேட்டார், தேவன் இரக்கம் காண்பித்தார், கருணை காண்பித்தார். கருணை காண்பித்துதான் அவர்களை வாழ்விப்பதற்காக வெளியில கொண்டு வந்தார். ஆனா இவங்க இப்ப என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்திலே இருந்தா நலமாயிருக்கும், எகிப்திலிருந்து தேவன் இவர்களை வரவழைத்தது உண்மை, ஆனால் எகிப்திலே இருந்து கூக்குரலிட்டது யார்? இந்த ஜனங்கள் தான். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்க அங்கே செத்து இருந்தா நலமா இருக்கும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்தினுடைய வாழ்க்கையில அநேக தேவனுடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் கண்டார்கள்ங்க. ஆனா கூட அவர்கள் என்ன செய்யல? தேவனை விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் அவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள்? அழுதார்கள். கடைசியில என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமா பேச ஆரம்பித்தாங்க. அங்கே யோசுவா காலேப்பு மேல கல்லெறிய முற்பட்டார்கள், மோசே ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அடுத்தது அவங்க யோசித்தாங்க, நாங்க ஒரு தலைவரை ஏற்படுத்தி திரும்ப நாங்க எகிப்துக்கே போக போறோம், நாங்க அங்கேயே போயிடுறோம், இங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, தேவன் இவர்களுக்கு சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க போய் அங்கே சௌகரியமா இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்க அதை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவன் சொல்றாரு, உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க அந்த நல்ல இடம் வேண்டாமா, எங்கே போகணுமா, எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க ரோம கத்தோலிக்கர்ல பைபிள்ல வாசு பாத்தீங்கன்னா, அவர்கள் தேவன் அவர்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை அவங்க என்ன செய்தார்கள் சொன்னா, அவங்க இழிவுபடுத்தினார்கள், தேவனுடைய வார்த்தையை இழிவுபடுத்தினார்களாம். அததான் நம்ம இங்க வாசிக்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். அதனால வந்த விளைவு என்ன? நம்ம பைபிள்ல படிக்கும் போது இந்த 10 பேர் சொன்னதான ரிப்போர்ட் சொன்னாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் இது வாதையினால செத்து போனாங்களாம். நீங்க என்ன புஸ்தகம் 14:29-38 வரை வாசித்து பார்த்தால், பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து இந்த துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் 10 பேரும் வாதையினால செத்து போனாங்க. அது மட்டுமல்ல, இந்த 10 பேர் சொன்ன செய்தியை நம்பினாங்க பாருங்க, அந்த 600,000 பேர்ல யோசுவா காலேப்பை தவிர இவர்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவர்கள் வனாந்தரத்திலே சாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இது தேவனுடைய பிரச்சனையா? இல்ல. ஆனா யோசுவாவும் காலேப்பும் கர்த்தரை முழுமையாய் பின்பற்றினார்கள். இவங்க எப்படின்னா இமோஷனலா பின்பற்றுவாங்க. இப்ப அவங்க எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த உடனே முன்பதாக செங்கடல் இருந்தது. செங்கடல் இருந்த போது, ஐயோ முன்பதாக செங்கடல் இருக்கிறது, பின்பதாக பார்வோனுடைய சேனை விரட்டி வருகிறார்களே, எப்படி போறது அப்படின்னு சொல்லி அவர்கள் புலம்பும் பொழுது தேவன் அற்புதமாய் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களை என்ன செஞ்சாரு, வெட்டாந்தரையில நடந்து வருகிறது போல நடத்தினார். இப்ப இத கண்ட உடனே அவங்க உற்சாகப்பட்டு சொன்னாங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பான தெய்வன் யார்,
கர்த்தாவே இந்த கர்த்தருக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திரும்ப கொஞ்ச நாட்கள் கழித்து பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். ஏன் என்னங்க ஆண்டவர், இந்த ஆண்டவரை பின்பற்றி என்ன நம்மளுக்கு லாபம் இல்லையா? இன்றைக்கு பல சமயங்களிலே விசுவாசிகளா இருக்கிறதான அநேகர் புலம்புகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், கர்த்தரை பின்பற்றி உத்தமமா நேர்மையா வாழ்ந்து என்ன பயன்? அப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் முறுமுறுத்தார்கள். நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகளை இந்த காலேப்பும் எதிர்கொண்டார். மனாந்திரத்துல அவங்க வரும்பொழுது என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்களோ அதே பிரச்சனையை தான் காலேப்பும் எதிர்கொண்டார். ஆனா காலேப் அவர்களை போல முறுமுறுக்கவில்லை, காலேப் அவர்களை போல தேவனை குறை சொல்லவில்லை. வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருப்பார் என்பதை இத காலேப் என்ன செஞ்சார்னு சொன்னா, பூரணமாய் நம்பினார். அதனாலதான் முறுமுறுக்கல, அதனாலதான் ஆண்டவரை கோபப்படுத்துற மாதிரி பேசல, மக்களை அவர்கள் என்ன செய்யல, திசை திருப்பல, ஜனங்களுடைய இருதயத்தை அவர் என்ன செய்யல, சோர்ந்து போக செய்யல. காலேப்பும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டார். ஆனால் அவருடைய மனோபாவம், அவருடைய மனநிலை வித்தியாசமா இருந்தது. நீங்க யாத்ரா புஸ்தகம் 17 அதிகாரத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, ரெவிதீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்தாங்க, அங்கேயும் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? உடனே ஆண்டவரை நோக்கி சொல்லுவாங்க, மோசையை நோக்கி சொல்லுவாங்க, ஐயோ தண்ணி இல்லாம சகடிப்பதற்காக தேவனிங்களை எங்களை கொண்டு வந்தாரு, நாங்களும் எங்க பிள்ளைகளும் எகிப்திலே இருந்தா நல்லமா இருக்கும் அப்படிலாம் குறை சொன்னாங்க. காலேப்பும் அந்த கூட்டத்துலதான் இருந்தாரு, அதே இடத்துல இருந்தாரு. காலேப்புக்கு மட்டும் தனியா தண்ணி கிடைக்கல, ஆனால் காலேப்பு என்ன செய்யல, முறுமுறுக்கல, பொறுமையாக இருந்தார். எங்களை வழி நடத்தின தேவன், எங்களை எகிப்திலிருந்து அங்கே புறப்பட பண்ணின தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருப்பார் என்கிறதுல அவர் நம்பிக்கையா இருந்தார். அடுத்தது நீங்க என்ன புஸ்தகம் 20 அதிகாரத்துல வாசி பாத்தீங்கன்னா, இந்த காதேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலும் கூட அவங்க வந்தப்ப தண்ணி இல்லை. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறார்கள், கர்த்தரை சோதிக்கிறார்கள். கர்த்தர் தண்ணி கொடுக்காம அவங்களை சாகடிச்சிருவாரா? இல்ல. ஆனா அவங்க என்ன செய்யல, நம்பல. கர்த்தர் கூட சொல்றாரு, எத்தனையோ அடையாளங்களை அற்புதங்களை நான் செய்து என்ன செய்திருக்கிறேன், இந்த ஜனங்களை வழி நடத்தி வருகிறேன். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு என்ன செய்யறாரு, வெளிச்சம் காட்டுகிறார். இந்த வனாந்திர யாத்திரையிலே அவர்களுக்கு அற்புதமான நிலையிலே அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தரை முறுமுறுக்கிறார்கள், குறை சொல்கிறார்கள், ஐயோ நாங்க எகிப்துல இருக்கும்போது அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம், இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, நினைத்தார்கள். அவங்க கர்த்தரை முழுமையாய் பின்பற்றல, அவர்கள் கர்த்தரை குறை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சமயங்களிலே கொஞ்சம் நோய் வந்துடட்டும், வியாதி வந்துடட்டும், பண பிரச்சனைகள் வரட்டும், ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், கர்த்தரை முறுமுறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை நாம் ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது, முழுமையாய் பின்பற்றுவது. சரி, இப்ப இந்த முழுமையாய் பின்பற்றுகிறது அப்படிங்கறது அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவது என்பதனுடைய அர்த்தம் என்னங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதனுடைய அர்த்தத்தை நான் 3 நிலைகளிலே டெபினிஷன் கொடுத்திருக்கிறேன். 1, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வாழ்வுல நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும், சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க கூடாது. இப்ப பாருங்க, இந்த 12 போனாங்க, 2 அங்க இருக்கக்கூடிய ராட்சதர்களை பார்க்கல, அந்த ராட்சதர்களை விட பெரிய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை பார்த்தார்கள். ஆனா இந்த 10 யாரை பார்த்தாங்க, அந்த ராட்சதரை தான் பெரியவர்களாக பார்த்தார்கள். அடுத்தது அவங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கண்டார்கள், சூழ்நிலையை தான் அவங்க நோக்கி பார்த்தாங்க. இங்கே நம்ம இருக்கிறோம், இப்ப போனோம்னா என்ன நடக்கும், அழிந்துருவோம் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளை மட்டும்தான் நோக்கி பார்த்தார்கள். தங்களை இந்நாள் வரைக்கும் காத்து வழிநடத்தி வந்த தேவனை அவர்கள் என்ன செய்யல, நோக்கி பார்க்கவில்லை. இப்ப கூட நம்ம கொரோனா பிரச்சனையில இருக்கிறோம், நம்ம பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் எப்படி நம்மளை அற்புதமா வழிநடத்தி வந்திருக்கிறார்,
இப்ப கொரோனா காலத்துல சில பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கலாம், பண பிரச்சனைகள், சில இழப்புகள், சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம். நம்ம அதை நோக்கி பார்க்கிறோமா, அல்லது இதை விட இத்தனை நாள் நம்மை ஆதரித்து வழிநடத்தி வந்த தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆனா காலேப் என்ன செய்தாருன்னு சொன்னா, அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்த்தார். இரண்டாவதாக, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரை மட்டும் சார்ந்திருக்கணும். நம்முடைய பலத்தையோ உலகத்தையோ பணத்தையோ சார்ந்திருப்பதல்ல. கர்த்தரை முழுமையாய் பின்பற்றுவதுடைய அர்த்தம் தேவனை மட்டும் சார்ந்து வாழ்வது. நீங்க காலை பிரிவை குறித்து சொன்னீங்க, வாசு பாத்தீங்கன்னா, அவர் 85 வயதா இருக்கும் போது கூட சொல்றாரு, நான் இன்னைக்கும் எனக்கு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அவர் 40 வயதுல தன்னுடைய சொந்த பலனை நம்பி அவர் போகல, அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டார். தேவன் மிக வல்லமையுடைய தேவன், தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனாலதான் அவர் சொன்னாரு, நாம் எளிதாய் போய் சுதந்திரிக்கலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்கு கொடுப்பார், அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி தேவனை மட்டும் சார்ந்திருந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட தேவனை தான் சார்ந்திருக்கணும். ஒருவேளை தேவன் நமக்கு பணம் கொடுத்திருக்கலாம், நல்ல பொருளாதாரம் கொடுத்திருக்கலாம், நல்ல வேலைகள் கொடுத்திருக்கலாம், அது நம்முடைய வாழ்க்கை அல்ல, அதை நாம் சார்ந்திருக்க கூடாது. அப்படி சார்ந்திருந்தோமானால் அவைகள் நம்மை விட்டு போகும் பொழுது நாம் சோர்ந்து விடுவோம். நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? தேவனை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் முழுமையாய் பின்பற்றுகிறதுடைய அர்த்தம். மூன்றாவதாக, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும் போதும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையிலே விசுவாசமா இருக்கணும். இந்த காலை அதுலதான் உறுதியா இருந்தார். கர்த்தர் சொல்லிதான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய அந்த தேசத்திலே நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். இதை சொன்னது யாரு? ஜீவனுள்ள தேவன். அதை நிச்சயமாய் எங்களுக்கு தருவார் என்கிற நம்பிக்கை, அசையாத ஒரு உறுதி காலைப்புக்கு இருந்தது. அதனாலதான் முறுமுறுக்கல, குறை சொல்லல. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், வனாந்திரத்திலே பிரச்சனைகள் வரட்டும், பரவாயில்லை, ஆனால் எங்களுடைய தேவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கு தருவார், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். பல சமயங்கள்ல நம்ம வேதத்தை கையிலே வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? நான் உதாரணமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கவலைப்படாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பயப்படாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது திகையாதே கலங்காதே அப்படின்லாம் சொல்லுது. எத்தனை பேர் விசுவாசம் வைக்கிறோம் பிரதர், அதெல்லாம் பிராக்டிக்கலா ஒத்து வருமா அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்தோம்னு சொன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட மாட்டோம், நாம் கலங்கி நிற்க மாட்டோம், ஏன்னா நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே நித்திய அழிவுக்கு போக வேண்டியவர்கள், நரகத்திற்கு போக வேண்டியவர்கள். நம்முடைய ஆத்மாவின் மேல் கரிசனை கொண்ட நம்முடைய தேவன் நம்மை மீட்பதற்காக தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு இருக்கிறார். அப்ப நம்முடைய ஆத்மாவை மீட்கும்படியாய், நம்முடைய ஆத்மாவை நித்திய அழிவிலிருந்து காக்கும்படியாய் தேவன் எவ்வளவு பெரிய ஒரு கிரியை செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய ஆத்மா மேல கரிசனை கொண்ட தேவன் சரீர பிரகாரமான அற்ப கொஞ்ச கால வாழ்க்கையில நம்மளை கைவிட்டுருவாரா? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமற்றதா இருக்கலாம், ஒருவேளை நாம் வியாதியிலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைக்கணும். அதுதான் முழுமையா பின்பற்றுவது. கூட்டங்களுக்கு போகிறது முழுமையா பின்பற்றுவது அல்ல. ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் நான் பின்னாடியே அவரை பின்னாடி ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நாம் பூரணமாய் பின்பற்றுகிறோமா, முற்றிலுமாய் பின்பற்றுகிறோமா, முழு இருதயத்தோடு பின்பற்றுகிறோமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து 600,000 புருஷர்கள் பிரயாணத்தை துவக்கினார்கள். இந்த 600,000 புருஷர்கள்ல 2 பேர் தான் கர்த்தரை உத்தமமாய், அதாவது முழுமையாய் பின்பற்றினதாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப 599,998 பேருடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களும் வந்தாங்க, இவங்க என்ன எகிப்திலே உட்கார்ந்து இருந்தாங்க இல்ல, அவங்களும் பிரயாணத்தை தான் செய்து வந்தார்கள்.
ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா அவர்கள் சரீரம் வந்தது, அவங்க மனம் எல்லாம் எகிப்திலேயே இருந்தது. பல சமயங்களே நம்மளும் தேவனை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம், ஆனா நம்முடைய இருதயம் ஆண்டவர்கிட்ட இல்லை, நம்முடைய மனம் ஆண்டவர்கிட்ட இல்லை, நம்முடைய சிந்தனை ஆண்டவர்கிட்ட இல்லை, நம்முடைய சிந்தனை உலகமா இருக்கிறது. உலகத்துல வீடு கட்டலாமா, இன்னும் பணம் அதிகமா சம்பாதிக்கலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, உலகம் தான் நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனையை நிறைந்திருக்கிறது. இன்னும் நம்ம பெயரை நம்முடைய புகழை எப்படி நாம் வளர்த்துக் கொள்ளலாம், இப்படிதான் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எகிப்துல இருந்தது. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, எகிப்துக்கு போனா நல்லா இருக்கும், எகிப்துக்கு போனா நல்லா இருக்கும். எப்பொழுதுமே பிரச்சனை வரும்போது என்ன சொல்றாங்க, எகிப்துக்கு போயிட்டா நல்லா இருக்கலாம். எகிப்துல இவங்க நல்லா இருந்தாங்களா? இல்ல, அடிமைத்தன வேலையை தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தரை முறுமுறுத்தார்கள், வாக்கு தத்தம் கொடுத்த தேவனுடைய அந்த வாக்கு தத்தத்தை இழிவுபடுத்தினார்கள், அசட்டை பண்ணினார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோமா? பல சமயங்கள்ல வேதத்தை நம்ம என்ன செய்யறோம், கீழே கடந்தா கூட உடனே வேகமா அதை எடுத்து மேஜையில வைக்கிறோம், நல்லதுங்க. ஆனா அது உண்மையான மரியாதை கிடையாது. உண்மையான மரியாதை, உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை முழுமையாய் நாம் நம்பணும். அறகுறையா நம்ப கூடாது. நம்புறேன் பிரதர், ஆனா பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நம்பல இருந்தா அர்த்தம். இங்கே யோசுவாவும் காலேபும் கர்த்தரை முழுமையாய் சார்ந்திருந்தார்கள், அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்தாங்க. அவர் எனக்கு சொல்லிட்டாருங்க, அவர் கொடுப்பார், இந்த பிரச்சனை எல்லாம் வரலாம் பரவாயில்லை, ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் கொடுப்பார். ஆனா பாருங்க, மீதமுள்ளவர் புருஷர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க அநியாயமா வனாந்தரத்துல செத்து போனாங்க, சாப்பாடு இல்லாம சாகல. நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, என்ன புஸ்தகம், 13-14 அதிகாரங்களை. இவங்க ஏன் 40 வருஷம் ஆண்டவர் சுத்த விட்டார்னா, 40 நாட்கள் அவங்க போய் என்ன செஞ்சாங்க, வேவு பார்த்து வந்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வருஷம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் சுத்தணும். நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்களும் எங்க மனைவிமார்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பட்டயத்தினால் சாக முடியவா, எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி என்ன செய்யறீங்க, கேக்குறீங்க. உங்களுடைய விசுவாசம் நீங்க சாவது தானே, அந்த விசுவாசத்தின்படியே உங்களுக்கு நடக்கட்டும், நீங்க சாவீங்க. 40 வருஷம் இதுல ஒருத்தனும் மீதமாகற வரைக்கும் என்ன செய்வீங்க, வனாந்திரத்துல சுத்துவீங்க. இந்த 40 வருஷத்துல உங்களுடைய பிரேதங்கள் எல்லாம் விழும். ஆனா உங்க பிள்ளைகளை மட்டும் நான் என்ன செய்யறேன், போகிறதுக்கு அனுமதி கொடுக்கறேன். ஆனாலும் சொல்லிட்டு சொல்றாரு, என் தாசனாகிய காலே என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினாலே நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்திற்குள்ளே அவனை நான் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப உத்தமமாய் முழுமையாய் பின்பற்றுவதனுடைய அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். சில சந்தர்ப்பங்களை அவரை நோக்கி பார்த்துட்டு சில சந்தர்ப்பங்களை அவளை விட்டுட்டு போறது கிடையாது. பேதருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, பேதர் ஆண்டவரோட நெருங்கி வருவாரு, திடீர்னு பார்த்தா ஆள் காணா போயிருவார், ஆண்டவரை விட்டு தூரமா போயிருவார். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு சில சமயங்கள்ல, இல்லையா? ரொம்ப உற்சாகமா ஆண்டவரை பின்பற்றி கொண்டே வருவோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், வேதனையின் அனுபவங்கள், கஷ்டத்தின் அனுபவங்கள், பாடுகளின் அனுபவங்கள் வந்துருச்சா விட்டுட்டு போயிருவோம். என்னத்தான் ஆண்டவருக்கு பாட்டு பாடி, என்ன பைபிள் படிச்சு, என்ன பிரயோஜனம் இல்லைங்க. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவது என்பது ஒரு நிமிஷம் விடாம, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, நான் அவரைத்தான் நோக்கி பார்ப்பேன், அவரை மட்டும்தான் சார்ந்திருப்பேன், அவர்தான் எனக்கு தஞ்சம், அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்கிற நிலையிலே நாம் அவரை பற்றி கொண்டிருப்பது. அது மட்டுமல்ல, சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், நமக்கு சாதகமாவே இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பரவாயில்லை. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாசி பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் நியாயமா பார்த்தா குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா, இல்லவே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்தார், தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். நம்மளும் கூட அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைக்கணும். இதுதாங்க கர்த்தரை உத்தமமா பின்பற்றுவதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. சரிங்க, காலே புத்தமமா பின்பற்றினாரு, யோசுவா ரெண்டு பேர் தானங்க பின்பற்றினாங்க, இதெல்லாம் நமக்கு முடியுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா முடியும். நம்மளும் கர்த்தரை உத்தமமாய் முழுமையாய் பின்பற்ற முடியுமா? முடியும். ஆனால் மிக முக்கியமானது, நம்முடைய சொந்த பலன்ல ஆண்டவரை பின்பற்ற முடியாது, இல்லையா? நம்ம பல சமயங்கள்ல தீர்மானம் எடுப்போம், ஓ நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், இந்த பாவத்தை நான் திரும்ப விழமாட்டேன். சொந்த பலத்துல செஞ்சோம்னா விழுந்துருவோம். பேதர் அப்படிதான் செஞ்சார், காவலிலும் சாவிலும் நானும் பின்பற்றுவேன், இவங்க எல்லாம் ஓடி போனா கூட நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே,
சொந்த பலத்துல சொன்னார். என்னாச்சு? விழுந்து போயிட்டார். நமக்கும் கூட வாஞ்சே இருக்கலாம், ஆண்டவரை முழுமையா பின்பற்றுவேன். இந்த செய்தி கேட்கும் போது கூட உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசும்பொழுது நீங்க தீர்மானம் எடுக்கலாம், இத்தனை வருஷம் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டே பரவாயில்ல, இனிமேல் நான் முழுமையாய் கர்த்தரை பின்பற்றுவேன், விட்டுட்டு போயிட்டு வரமாட்டேன், எல்லா நிமிஷமும் பின்பற்றுவேன் அப்படின்னு சொந்த முயற்சியில தீர்மானம் எடுத்துடாதீங்க. தீர்மானம் எடுத்துட்டா தோத்துருவோம், ஆனா முழுமையாய் பின்பற்ற முடியும். அதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னா, காலேபினுடைய வாழ்க்கையில இருந்தே நம்ம படிக்க முடியும். அது என்ன ரகசியம் அப்படிங்கிறத என்ன புஸ்தகம் 14:24 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறபடினால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜனங்களுக்குரிய அதே எண்ணம் அவருக்குள்ளே இல்லை. அவர் என்ன செய்தாரு? வேறே ஆவியை உடையவராக இருக்கிறார். இப்ப நமக்கு நமக்குள்ளே யார் இருக்கிறாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தரை நம்ம முழுமையாய் பின்பற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா அவருடைய அவருக்கு நம்ம கோஆபரேஷன் பண்ணோம்னா, நமக்கு அவர் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னு சொன்னா, நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை முழுமையாய் பின்பற்ற முடியும். நம்முடைய சொந்த பலத்துல நம்ம ஆண்டவரை பின்பற்ற முடியாது. ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை தரக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை மட்டும் சார்ந்திருப்போம், அதான் முழுமையாய் பின்பற்றுவோம். அதே நேரத்துல நாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் மேல முதல் படி எடுத்து வைத்த விசுவாசம், அதை விட்டு பின்வாங்க கூடாது. காலேப்பை போல விசுவாசத்திலே முன்னேறி செல்வோம். காலேப்பினுடைய அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். யோசுவா சொல்றாரு, யோசுவா கடைசியில நம்ம வாசிக்கும் பொழுது, காலேப்பை ஆசீர்வதித்து தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தை நீங்க என்ன செய்யுங்க, போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆசீர்வதித்து அனுப்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில காலேப்பை குறித்து காலேப் சொன்னதை போல, மோசே சொன்னதை போல, தேவன் சொன்னதை போல, நம்மால் நான் கர்த்தரை முழுமையாய் பின்பற்றினேன், 45 வருட காலமாய், 50 வருட காலமாய் முழுமையாய் பின்பற்றினேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய தேவ மனிதர்கள் நம்மை குறித்து, இவர்கள் கர்த்தரை முழுமையாய் உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று சொல்ல முடியுமா? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்வார்? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை பூர்ணமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். முழுமையாய் பின்பற்றுவதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்த்தோம். நாம் அவரை மட்டும் சார்ந்திருப்போம், அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம், அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைப்போம். ஒரு நாளும் பின்வாங்கி போக வேண்டாம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவரை முழுமையாய் பின்பற்றாமல் ஏதோ அறகுறையா சில சமயங்கள்ல முழுசா வந்து பின்பற்றுகிறது, சில சமயங்களை விட்டுட்டு நம்ம அதை உதாசீனப்படுத்திட்டு தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி விட்டு உலகத்திற்கு சென்று இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, அன்னைக்கு 600,000 பேர் புறப்பட்டாங்க, ஆனா அந்த 600,000 பேர்ல 2 பேர், அதுல காலேப்பை பத்தி நீங்க சொன்ன சாட்சி, என்னை உத்தமமாய் பின்பற்றின என் தாசன் சொன்னீங்க. என் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, நான் சந்திக்க போகிற நாளிலே, உமை சந்திக்க போகிற நாளிலே, என்னை உத்தமமாய் முழுமையாய் பின்பற்றி வந்தவன் என்று என்னை சொல்லக்கூடிய, என்னை பார்த்து சொல்லக்கூடிய நிலையில என் வாழ்க்கை அமைவதற்கு உதவி செய்யும் என்று ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இத்தனை வருட காலம் ஏதோ பின்பற்றி இருக்கலாம், ஆனால் தேவன் அதிலே திருப்தி அடைகிறது இல்லை. தேவன் பின்பற்றினால் போதும் என்று சொல்கிறவர் அல்ல, முழுமையாய் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் காலேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு சவாலாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். இதுவரைக்கும் பின்பற்றி இருக்கிறோம், நல்லது. ஆனால் கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட், கர்த்தருடைய தரம், அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், நாம் முழுமையாய், ஹோல் ஹார்ட்டட்லி, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு நாம் அவரை பின்பற்றுவோம். அவ்வப்போது அல்ல, மாறி மாறி அல்ல, நிலையாக. காலங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் நிலையாக நாம் கர்த்தரை பின்பற்றுவோம். அப்படி பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். உங்களிலே யாராகிலும் இன்றைக்கு இந்த செய்தியின் அடிப்படையிலே நான் கர்த்தரை முழுமையாய் தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால், இந்த இரவேளையிலே உங்களை தேவனுடைய சமூகத்திலே மறுபடியும் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை முழுமையாய் பின்பற்ற நான் தீர்மானித்திருக்கிறேன், நான் முழுமையாய் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை மறுபடியுமாய் நம்மை சமர்ப்பணம் செய்வோம். நான் ஒரு சாட்சியை சொல்லி நான் இந்த செய்தியை நிறுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு
I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் என்கிற பாடல் நமக்கு தெரியும். இந்த பாடல் எப்படி வந்தது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, அதாவது எழுச்சி அங்கே நடந்தது. அப்பொழுது இந்தியாவிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இங்கிலாந்து தேசத்திலிருந்து அநேகர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இங்கே இந்தியாவிற்கு வந்தார்கள். அதிலே நீங்கள் பார்க்கிற இந்த படம், இந்தியர்கள் தான், அவங்க நார்த் ஈஸ்ட் என்று சொல்லுவார்கள், வடகிழக்கு பகுதி, அதாவது அசாம், அது நாகாலாந்து, இதை போன்றதான மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த ஊழியர் வந்தார். இன்றைக்கு நிறைய மாநிலங்களாக பிரித்து விட்டார்கள். ஆனா அன்னைக்கு அந்த வட மாநிலங்கள் எல்லாம், இன்னைக்கு அதாவது பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தென்னிந்தியா முழுவதையும் மதராஸ் என்றுதான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், அது கேரளா மாநிலம், தமிழ்நாடு, ஆந்திரா என்றெல்லாம் நமக்கு தெரியும். இப்போதான் பிரித்து இருக்கிறார்கள். ஆனா முன்னாடி மதராஸ் என்று சொன்னால் தென்னிந்தியாவை சொல்வார்கள். அதுபோல அஸ்ஸாம் என்று சொன்னால் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அநேக மாநிலங்களை ஒன்றிணைத்ததாக அன்றைக்கு அவர்கள் சொல்வார்கள். அப்ப அந்த அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இந்த மிஷினரி வந்து ஊழியம் செய்தார். அங்கே வாழ்ந்த பழங்குடி மக்கள் மத்தியிலே பல ஆண்டுகளாக அவர் ஊழியம் செய்தார். அதிலே ஒரு பழங்குடியினர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட போது அவங்க சொன்னாங்க, இந்த பழங்குடி மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு இந்த விஷயம் போச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ இயேசு கிறிஸ்துவை விட்டுறணும், நீ அவர் பின்னாடி எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்ன அந்த ரெண்டு வார்த்தை தான், I have decided to follow Jesus. No turning back. என்கிறதான வார்த்தையை சொன்னார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமேல் திரும்ப மாட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அதற்கு பிற்பாடு அதன் மூலமாக தான் அந்த பாடல பின்னாடி எழுதி கொண்டார்கள். அப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை, அதை கேட்ட உடனே கோபப்பட்டு அந்த பழங்குடி மக்களுடைய தலைவர் என்ன செஞ்சாரா, இவரை கொலை செய்து விட்டாராம். ஆனால் பிற்பாடு அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். எதனால தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, I have decided to follow Jesus. No turning back. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி போக மாட்டேன் என்று அவர் சொன்ன அந்த தீர்மானத்தினாலே தேவன் அதை கனப்படுத்தினார். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிற்காலங்களிலே சரித்திரம் சொல்கிறது, அந்த பழங்குடி மக்களுடைய தலைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். அருமையானவர்களே, நாமும் இந்த கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ஆரம்பித்திருக்கிறோம். நம்ம விசுவாசத்தை விட்டு போகல, ஆனா கையில வேதத்தை வைத்துக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்கிறோமா? சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவரை குறை சொல்கிறோமா? எங்களை ஏன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறோமா? நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என்ன, நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன், உங்களுக்காக ஒரு ஆயத்தம் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் போயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை குறித்து நாம் அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்மை வாழ்க்கையை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பீர்களானால் நாம் மறுபடியும் இந்த பாடலை, இந்த பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடுவோம். நான் இயேசுவின் பொன், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக், நோ டேர்னிங் பேக். வருங்காலங்களிலே காலேப்பை போல முழுமையாய் நாம் கர்த்தரை பின்பற்ற கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த பாடலை நமக்காக பாடுவார்கள். அதற்கு பிற்பாடு நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow.
Joining for this meeting. Thank you, Brother Spurgeon, for inspiring us and encouraging us with the Word of God. Now we are going to close this meeting. Next week we'll be joining again on Tuesday, and we'll be having Brother Dinesh Bhupathi from Coimbatore to join with us, and he'll be sharing God's Word with us. And we welcome you all again to join with us on Tuesday. And now Brother Hari will be praying and closing this meeting. Brother Hari from Melmaruvathur will pray and close, and then close this meeting. சர்வல்லமல்ல தேவனாகிய பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவரே அடியார்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைப்பனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே அநேக காரியங்களை உம்முடைய தாசன் மூலம் நாங்கள் சொல்ல கேட்டோம். ஆண்டவரே, காலைப்பும்மை உத்தமாய் பின்பற்றினதை குறித்து விளக்கமா நாங்கள் கேட்டோம். இவர் வாழ்க்கையில நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே? நாங்கள் உத்தமாய் பின்பற்றுகிறோமா இந்த காரியத்தை? ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உணர்த்திருக்கிற அதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இல்ல, நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போவோம் என்ற இஸ்ரேல் மக்களுடைய ஆண்டவரே எண்ணம் எங்களுக்கு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில நாங்கள் இருந்தாலும் என் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விடுதலை செய்கிறீர், எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிறதுக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய தயவு இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நாங்கள் ஜீவித்திருக்க முடியாது. உம்முடைய தயவினால் எங்கள் தாங்கி வருகிறதுக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றியுள்ளவர்களா இருப்பதற்கு தேவரே எங்களுக்கு கிருபை செய்தலங்க. உம்மை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மையப்படுத்த தேவரே எங்களுக்கு அனுகிரகத்தை பாராட்டுங்க. ஆண்டவரே, உண்மையுள்ள தேவனா நீ இருக்கிறீர், உத்தமரா இருக்கிறீர், வாக்கு பண்ணிருக்கிறீர். ஆண்டவர், நீ மறுபடி வரப்போகிறீர், அதுக்காக நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு கண்மணி போல் காத்து வழி நடத்தினி வல்லவரா இருப்பதுனால உமக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. அருமையான நம்முடைய தாசனுக்கு வேண்டிய விசேஷ கிருபையும் தயவும் ஒத்தாசினை தரமுடிகளை வேண்டும் செய்கிறோம். ஆண்டவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர், அவருக்கு உண்டான எல்லா வித காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்திக் கொள்ளுங்க. இன்னும் எடுத்து வலிமையா எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் நீ வல்லவரா இருக்கிற அதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, படிசபில எல்லா பரிசுத்தவான்களும் பேர் பேரா நீ ஆசீர்வதிக்க முடியும் என்று செய்கிறோம். ஆண்டவரே, அடுத்த வாரம் நடக்கிற அருமையான அந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவரே, அந்த தினேஷ் பூபதி அந்த சகோதரனுக்காக நாங்க செபிக்கிறோம். அவருக்கு இந்த கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க. அவர் மூலம் என்ன பேச சித்தம் கொண்டு இருக்கிறோ அது பேசுவதற்கும் ஆண்டவரே நீ பேசுவோம். நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே அதுக்கேற்றபடி நடக்க கர்த்த கிருபை செய்தலுங்க. எல்லாவித காரியத்தையும் பொறுப்புள்ள கருத்துல ஒப்படைக்கிறோம். இந்த கூட்டத்தை தொகு முதல் முடிவு வரும் நீ ஆண்டு வழி நடத்தி அதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முன் வைத்த காலை பின் வைக்காமல் என் ரட்சகரை ஆண்டவரை நாங்கள் சந்திக்க ஆயத்தப்பட ஆண்டவரை நாங்கள் உம்முடைய நாமத்தை மையப்படுத்த எங்களுடைய பாதையை முன்னோக்கி செல்வதற்கு தேவரே எங்களுக்கு கிருபை செய்ய முடியும் என்று செய்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மறுபடிய கத்தராக இருக்கிறே சிக்கிரசிமிலேற பெற்ற நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன். Thank you all again for joining with us. We'll meet next week on Tuesday. May God be with each and every one of you. Thank you.